ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் வீதியில் ராணுவத்தினரின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கும் 400 மீட்டர் நீளமான வீதி விடுவிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் ராணுவத்தினரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையத்துக்கு செல்லும் கட்டுவான் மயிலிட்டி வீதியில் 400 மீட்டர் நீளமான வீதி ராணுவத்தினரின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் கடந்த 32 வருடங்களுக்கு மேலாக காணப்படுகின்றது. குறித்த 400 மீட்டர் நீளமான வீதியினை விடுவிக்க பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தரப்பினரும் முயற்சிகளை முன்னெடுத்து வந்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் குறித்த வீதி விடுவிப்பு விடயம் தொடர்பில் ஆராயுமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வாவுக்கு உத்தரவிட்டிருந்தார். குறித்த வீதியினை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறி தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அதனூடாக வீதி அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த காணி என்னுடைய உருத்து காணி, தற்பொழுது என்னுடைய பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காணி. என்னுடைய அம்மாவினுடைய சகோதரியாக்கள் நிரந்தரமாக பிறந்து வளர்ந்த ஊர் இந்த ஊர். அந்த ஒரு வகையில் என்னுடைய பெயருக்கு இப்போ உரித்து எழுதி தரப்பட்ட சொந்த காணியில் தான் நான் நிற்கிறேன். அந்த சொந்த காணியினுடைய மொத்த அளவு 11 பிறப்பு. ஆனால் தற்பொழுது எங்களுக்கு இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கிறது சுமார் 7 பிறப்பு காணி கூடி கிடையாது. 4 பிறப்புக்கு மேற்பட்ட காணி இன்னும் இந்த வேலிக்குள்ளுக்கு தான் இருக்குது. இந்த வேலிக்குள்ளுக்கு நிரந்தரமாக இந்த வேலியிலிருந்து இன்னும் 21 மீட்டர் தள்ளி போனால் தான் உண்மையான வீதி இருக்குது. இப்போ தற்பொழுது எமது காணியை எமது அனுமதி இல்லாமல், சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல், சட்டபூர்வமாக சுவீகரிக்காமல் அரசும் அரச படையினரும் வலவக்காரமாக எங்களுக்கு எந்த விதமான எங்களுடைய ஒப்புதலுமின்றி அமைக்கப்படுகிறது. இந்த வீதி இப்பொழுது அமைக்கப்படுவதனால் எங்களுடைய மேலும் பலன்கள்லாம் பறிபோகும். எவ்வாறு பறிபோகம் கொண்டால், இந்த வீதிக்கு அருகிலே 4 மீட்டர் வெள்ளவாய்க்கால் இருந்தது. அது ஒன்றும் தெரியாதவர்கள்லாம் அங்கே இருந்து வந்திருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டுக்கு முதல் வீதிக்கு அருகிலே 4 மீட்டர் அகலத்தில் வெள்ளவாய்க்கால் இருந்தது. அது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் தெரியும். வீதி அபிவிருத்தி சபை அதிகாரிகளுடைய பொறியியலாளர்கள் ரகசியமாகவும் படையினரோடும் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் அரச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரகசியமாக வந்து பார்வையிட்டதற்கும் பிற்பாடு தான் இந்த ரகசிய வேலையை நடக்குது. அவர்களுக்கு தெரியும் இந்த ரகசிய சூழ்ச்சியின் பின்னால் இன்னும் எங்களை 4 மீட்டர் நிலம் பறிபோகம் வெள்ளவாய்க்காலுக்குன்றது. அதனை தெரிந்து கொண்டும் வேண்டுமென்றே மக்களினுடைய நிலத்தில் எங்களுடைய இந்த மயிலிட்டியிலிருந்து இந்த 400 மீட்டர் நிலத்திலும் 9 பேருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. இந்த 9 பேருக்கும் சொந்தமான நிலத்தையும் உண்மையான வீதியையும் விடுவிக்க வேண்டுமென்றால், இல்லை வெறும் 8 ஏக்கர் நிலம் விடுவித்தால் அத்தனை பேருனுடைய நிலங்களும் நிரந்தரமான உண்மையான வீதியும் வழிவரும். ஆனால் அந்த 6 ஏக்கருக்கும் 8 ஏக்கருக்கும் விடப்பட்ட நிலத்தை, 400 மீட்டர் நீளம் 21 மீட்டர் அகலம் கொண்ட நிலப்பரப்பை விடுவிக்க மறுக்கிற அரச படைகள் அரசும் அங்கே ஜனாதிபதி சொல்கிறார் மக்களை நிலத்தை விடுவேன் என்று. வெறும் 8 ஏக்கரை விடாத இந்த நாட்டு இந்த ஜனாதிபதி 8000 நிலத்தை விடுவான் என்று எவ்வாறு நாங்கள் நம்புவது? தற்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நாங்கள் இந்த இப்போ நான் இதை நின்று கதைந்து கொண்டிருக்கிற பிரதேசம், நாங்கள் இந்த வீதி இல்லாதாலே நடந்து நடந்து போய் வந்து அது ஒரு வழியான பிரதேசமாக காட்சியளிக்குது. அதுக்கு அருகாமையில் இப்பொழுது நீங்கள் வெள்ளையை பார்த்தீங்கன்னா, வெள்ளை உள்ளிருந்து எங்கேயோ இருந்து ரகசியமாக இந்த வெள்ளை மக்கி கொண்டுவரப்படுகிறது. ரகசியமாக அமைக்கப்படுற இது தான் நிரந்தர வீதியாகப்பட போகிறது. அப்போ எமது காணிக்கு அருகிலே வீதி என்ற பெயரில் நாங்கள் வீதியை விடுவிக்கின்றோம் என்ற கூறுகின்றார்கள். ஆனால் அங்கே செய்கிறது வீதி இல்லை. எமது மக்கள் எம்முடைய நிலத்தை எமக்கு தெரியாமல் அபகரித்து ஒரு போட்டு தாங்கள் போய் வர்றதுக்கு போடுகின்ற ஒரு பாதைக்கு எங்களுடைய நிலத்தை வலவக்காரமாக பறிச்சு தான் இந்த விலை நடக்குது. இந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் குறித்த காணி புனரமைப்பானது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லையில் வீதி திறப்பு விழாவின் போது தீயிட்டு கொளுத்தும் சம்பவங்களும் பதிவாகும் என காணி உரிமையாளர் சார்பாக இவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது 5 பேர் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். காணி உரிமையாளர்கள் 5 பேர் தான் இருக்கிறார்கள். அதிலும் ஒருவரை இன்னும் பிடிக்க முடியல. 4 பேர் தற்பொழுது நாங்கள் ஒரு கூட்டு ஆவணத்தை தயாரித்திருக்கின்றோம். ஒரு பிரபல சட்டத்தரணியை நாடியிருக்கிறோம். அவர் சகல ஆவணத்தை திரட்டுமாறு கூறி திரட்டி இருக்கின்றோம். உடனடியாக நாங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கும் இதை அமைக்கிறவர்களுக்கும்
இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை தரப்புக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான முன் நகர் ஆயத்தங்கள் அனைத்தும் மேற்கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் இந்த வீதி அதற்கிடையில் திறக்கப்படமாக இருந்தால் இந்த வீதி திறப்பு விழாக்கு வர்றவர்கள் அனைவரும் மறிக்கப்பட்டு நாங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் நாங்கள் தீயிட்டு கொளுத்துவதற்கும் தயாராக முயன்று கொண்டிருக்கிறோம். இது தொடர்பில் அரசியல்வாதிகள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வடக்கு மாகாணத்திலேயே வலிகாமம் வடக்கிலேயே அதி உயர் கூடுதலான பிறப்புகள் இராணுவத்தினர் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. கடந்த 2013 6,360 ஏக்கர் நிலப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து இராணுவத்தை எடுக்கப்படும் என கூறிய போதும், 2015 ஆட்சி மாற்றத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 3,000 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தன. இந்த 3,000 ஏக்கர் நிலப்பகுதி விடுவிக்கப்படும் போது 2018 April 13 இந்த பகுதி விடுவிக்கப்பட்டாலும் இந்த பகுதியினுடைய 400 மீட்டர் பாதை என்ன விடுவிக்கப்படாமல் மக்களுடைய அவசரியற்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாதையை விடுவித்து உண்மையான பாதையின் ஊடாக புனரமைப்பு செய்யப்பட வேண்டும். ஆகவே மக்களுடைய காணியினூடாக அத்துமீறி வீதி அமைத்துவிட்டு வீதியை திறந்து விட்டேன் என பொய்யான பரப்புரைகளை செய்து மக்களையே ஏமாற்றி மக்களுடைய காணி துண்டாடப்படுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக அதை நிறுத்துவதற்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் என்ற அடிப்படையில் உண்மையான வீதியை புனரமைப்பு நடவடிக்கை எடுத்தால் மிக்க நன்றி கடனுடையவர்களாக வழிவடக்கு மக்கள் இருப்பார்கள். ஆகவே உண்மையான பகுதி விடுவிக்கப்பட்டு உண்மையான நிலங்கள் வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டும். இந்த வீதியின் நிலத்தினூடாக அவகரிக்கப்பட்டு நிலம் அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதேபோலை 1990 இடப்பெயர்வுக்கு முன்னர் இருந்த வீதியைப் போல தற்போது முழுமையாக விடுவிப்பதற்கு 25 மீட்டர் பின்னகர்த்த வேண்டும் என ஒரு சிலர் கூறுகின்றனர். ஆனால் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டால் தற்போதைய நிலையில் இதற்கு சாத்தியமில்லாத தன்மையே அங்கு காணப்படுகின்றது. அதாவது கட்டுவான் மயிலட்டி வீதியின் 400 மீட்டர் சர்ச்சைக்குள்ள பகுதியின் கிழக்கு புறமாக இராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் முட்கம்பி வேலி உள்ளது. அதற்கு பின்புறமாக விமானப்படையின் முட்கம்பி வேலி உள்ளது. அதற்கு பின்னால் விமான நிலையத்தின் சுற்று மண் அணை உள்ளது. இவ்வாறான நிலையில் 25 மீட்டர் தூரத்துக்கு வேலியை பின்னகர்த்துவதாயின் விமான நிலைய மண்ணணை உள்ள பகுதியிலேயே வேலி நகர்த்த வேண்டும். தேசிய பாதுகாப்பு தொடர்பான கரிசனையின் அடிப்படையில் இவ்விடயம் சாத்தியப்படாத நிலையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் 6 மீட்டர் வரை பாதுகாப்பு வேலியை பின்னகர்த்த முடிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விடுவிக்கப்படுவதாக கூறப்படும் 400 மீட்டர் நீளமான வீதி தொடர்பில் சர்ச்சைகள் கிளம்பியுள்ள நிலையில் குறித்த பகுதியில் வீதி அமைக்கும் பணிகளுக்கான செப்பனிடல் பணிகளை இராணுவத்தினரின் பொறியியல் பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த பகுதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிக்கு செல்வோரை இராணுவத்தினர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை வீதி செப்பனிடல் பணிகள் உள்ளவற்றை செய்தி சேகரிக்க செல்லும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்களும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். பலத்த பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகளுக்கு மத்தியிலேயே சர்ச்சைக்குரிய 400 மீட்டர் தூரமான வீதி விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.